ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான கிழி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழி பரோட்டா நம்ம முட்டை வச்சு பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம முட்டையை பொறிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் 3 முட்டை உடச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இதை நம்ம லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1 தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போது இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கிரேவி ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் முட்டை குழம்பு அப்படி இல்லைனா சிக்கன் குழம்பு எது வேணாலும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து சிக்கன் குழம்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாழை இலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் பரோட்டா வச்சிடலாம். அடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை கிரேவியை இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க வாழை இலையை வச்சு. இப்போ இது மாதிரி 2 பக்கமும் நம்ம அந்த வாழை நாராலே கட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே நல்லா கவர் பண்ணி கட்டி வச்சாச்சு. அடுத்ததாக பேன் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழை இலையோடு அதில் வச்சுடுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நீங்கள் 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே வாழை இலையுடைய கலரே மாறி இருக்கு. இப்போ அந்த பரோட்டாவில் நம்மளுடைய கிரேவி கூட சேர்ந்து வாழை இலையோட அந்த வாசனையும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஜூஸியான கிழி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழை இலையோடு நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது அதோடய வாசனை டேஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.